This video is sponsored by Lakshmi Ceramics. ரெண்டு நாளா என்னமோ சந்திரசேகர் பணம் மோசடின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 41 வருஷம் இது 78 டைரக்டரான 41 வருஷம் நீங்கள் கேப் 70வது படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன், 40 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், தயாரிச்சிட்டேன். இத்தனை வருஷங்களில் யாருக்காவது ஏதாவது பாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான், முதல்ல தான் பத்திரிகாரங்களுக்கு மீடியாக்களுக்கு நான் கேட்குறேன். அப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு வியாபாரத்தை, நாணயமான ஒரு வியாபாரியாக இந்த கலை உலகத்தில் நான் இருந்துட்டு இருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு செய்தி சொல்கிறாரு, அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் எனக்கு. ஏன்னா பேர் சம்பாதிக்கிறதுக்கு 40 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறேன். அதை வந்து ஒரு சிலர் ஒரு நொடியில் வந்து கலைக்கணும்னு பார்க்குறாங்க, ஆனால் முடியாது. எப்போவுமே வந்து சத்தியம்தானே ஜெயிக்கும். இதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவன் நான் முதல்ல அதை சொல்லிக்கிறேன். அடுத்தது என்னை பற்றி புகார் கூறிய அவர் பேர் என்னப்பா, மணிமாறன் என்பவருக்கும், டிராபிக் ராமசாமி என்ற பட வியாபாரத்திற்கும் துளி கூட சம்மந்தமில்லை, முதல்ல அதை சொல்லிக்கிறேன். அவர் என் ஆஃபீஸ்க்கே வந்தது கிடையாது அந்த பட வியாபாரம் சம்மந்தமாக, எந்த ஏரியாவையும் பேசணுன்னோ அதுன்னோ வந்ததே கிடையாது. ஸோ சம்மந்தமில்லாத ஒருத்தர் சம்மந்தமில்லாத ஒரு புகார் கொடுக்கிறார். அடுத்தது அந்த புகாரில் ஒரு தவறான செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நானே அட்வான்ஸ் வாங்கிட்டு நானே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ட்டு, அது முற்றிலும் பொய். அவர் படத்தை வாங்கினார், 50 ரூபா அட்வான்ஸ் அந்த ஆனந்த், கனடாவில் இருக்கிற ஆனந்த் சுப்பிரமணியன்ற ஒரு நண்பர், அவரே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் டிராஃபிக் ராமசாமி விளம்பரங்கள்லாம் நல்லாயிருக்கு, நான் படத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசி அக்ரிமெண்ட் போட்டு 50 லட்சம் அட்வான்ஸ் தருவதாக உறுதியளித்தார். அதில் 62,000 தான் அனுப்பிச்சார். மீதி பணத்தை அவரால் அனுப்ப முடியல. ஒரு 10 நாள் கழித்து என்னால் பணம் அனுப்ப முடியல அப்படின்னு கடிதம் எழுதி மெயிலில் வருது. அடுத்த நாள் அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகி திருப்பி அதுவும் மெயிலில் வருது. இதுதான் உண்மை. அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு நானே படத்தை, நானும் பைத்தியக்காரனா, ஒரு தயாரிப்பாளன் பைத்தியக்காரனா, ஒரு படத்தை விற்கணும்னு நினைப்பானா இந்த காலத்தில் வந்து இதிலையே வந்து இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்கிறார். இதுக்கு பிறகு நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. வெளிநாட்டு உரிமையை வாங்கல சார், தமிழ்நாட்டு உரிமையை. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நானும் அவரும் பங்குதாரர், தொழில் பங்குதாரர், அதனால அவர் மூலமா நான் வந்து இந்த புகாரை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கத்தை கொடுக்கறாரு. அது எனக்கு அது தெரியாது. எனக்கு அக்ரிமெண்ட் சொல்றேன், நான் எல்லாம் வந்து ப்ரூஃபோட வாழ்கிறேன். சார் ஒரு செகண்ட் சார், இந்த கீழே நானும் அந்த பையனும் தான் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுருவோம் சார். புரியுதா சார், கொஞ்சம் லெஃப்ட் சார், இந்த பக்கம். யாருங்க கேட்குறது? இது யாராவது க்ளோஸில் எடுங்க. இதை ஒரு செகண்ட் இப்படி திரும்பலாம் சார். அதாவது அவர் வாங்கிட்டு
கடைசி நேரத்தில் ரிலீஸ் 10 நாளைக்கு முன்னாடி என்னால் முடியலன்னு சொல்கிறார். அப்போ கூட அக்ரிமெண்ட் படி நான் வேறு ஒருவருக்கு விற்றால் உங்கள் படத்தை திருப்பி கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அவருக்கு விற்க முடியல. எப்போ போன வருஷம் படம் ரிலீஸ் ஆகி ஜூன் மாதம் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி என்னமோ அவர் கடிதம் எழுதுகிறேன், நான் மெயில் பண்ணுறேன். ஒரு படத்தை வாங்கினவங்க விட்டு கடைசி நேரத்தில் விட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய சினிமா இண்டஸ்ட்ரியுடைய தலையெழுத்து. வேறு வழி இல்லை. கவுன்சில் எனக்கு 22ஆம் தேதி ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லாமல் நானே ரிலீஸ் பண்ணுறேன். எவ்வளவு லாஸ் ஆனேன்னு எனக்கு தான் தெரியும். இதை அவருக்கு சொல்லி திருப்பி பணம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு போயிடுச்சு. அது 1.5 வருஷம் கழித்து இவர் வந்து சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அவ்வளோதான் வரேண்ணே, எனக்கு தெரியல சார். அதான் நான் இவ்வளவு இத்தனை வருஷமாக இப்போ கஷ்டப்பட்டு சம்பாரித்த பேரை உடைக்கணும்னு யாரோ ட்ரை பண்ணுறாங்க, முடியாது. என் வளர்ச்சி நான் வந்து அப்படியே தான் கடவுள் என்ன உயர்த்திக்கிட்டே போகிறாரு, என் குடும்பத்தை உயர்த்திக்கிட்டே போகிறாரு. வரேன் சார், நான் வரேன்.